தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு அடுப்பு எரியக்கூடாது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி. நான் வந்து இன்னைக்கு வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு வாழைக்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா டேஸ்டான சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். இந்த வாழைக்காய் பொடி மாஸ் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயை வேக போகிறதுக்கு நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். வாழைக்காய் வேவற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயெல்லாம் இந்த தண்ணியில் சேர்த்து வேக போட்டுக்கலாம். வாழைக்காய் வந்து ரொம்ப வேகக்கூடாது, ஒரு அரை வேக்காடு தான் வேகணும். அரை வேக்காடு கூட இல்லை, ஒரு கால் வேக்காடு வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிட்டோம்னா நல்லா குழஞ்சிடும், அப்புறம் பொடி மாஸ் வந்து நல்லா இருக்காது. ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். நம்ம வாழைக்காய் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், நம்ம எடுத்து வடி போட்டுடலாம். நம்ம வாழைக்காய் ஒரு கொதி வந்த உடனே லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வாழைக்காய் சீவி போட்டோம்னா கடைசியாக சேர்த்துக்கலாம் உப்பு. நம்ம வந்து பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கோம், அதனால் நம்ம வேகும் போதே போட்டால் தான் கொஞ்சம் உப்பு நல்லா ஊறி இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் போட்டோம்னாக்கா வந்து வாழைக்காயில் உப்பு ஊறாது. நம்ம வாழைக்காய் வேக போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காய் வெந்துடுச்சா பார்த்துக்கலாம். வாழைக்காய் வெந்துட்டான்ட்டு சூடாக இருக்கும், அப்படியே தொட்டு பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபோக்கு வச்சு இப்படி அழுத்த விட்டோம்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வாழைக்காய்லாம் தண்ணி இல்லாமல் வடி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வாழைக்காய் வேக வச்சு தண்ணி வடி போட்டாச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வாழைக்காய் பொடி மாஸ் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த வாழைக்காய் பொடி மாஸுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வாழைக்காய் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் நம்ம 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே நம்ம இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிப்பு கொடுக்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா செவந்து இருக்கும். இல்லாட்டி மேலே கரிஞ்சிடும், உள்ளே நச்சு நச்சுன்னு இருக்கும் பருப்பெல்லாம். நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வராது. நம்ம போட்ட பருப்பெல்லாம் நல்லா ப்ரௌன் கலராக செவந்துடுச்சு. இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நம்ம பருப்பெல்லாம் செவந்தமிருக்கு. நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பொடி மாஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் பொடி மாஸ்க்கு நான் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு 4-5 பல் சேர்த்து இது போல் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் சேர்த்தோம்னா வாழைக்காய் வந்து கேஸ் ஸ்டவ்லேயே வாழ்வு எல்லாமே இல்லாமல் கை காலெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இதை சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், வேணான்னா வெறும் பூண்டு இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ இந்த 1 ஸ்பூன் மிளகு பூண்டை வந்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். காரம் மீடியமாக போதும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே இதையும் வந்து வதக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த காரத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டேன். நம்ம வெங்காயம் எல்லாமே மிளகு பூண்டு எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க வாழைக்காயை வந்து இதோட சேர்த்துடலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நம்ம துருவியும் செய்யலாம் வாழைக்காயை, இது போல் கொஞ்சம் பொடி பொடியாகவும் செய்யலாம். எங்களுக்கு இது மாதிரி பொடி பொடியாக செஞ்சால் தான் பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் காய் சீவலில் துருவி கூட செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். எங்களுக்கு இது மாதிரி தான் பிடிக்கும், அதனால தான் நான் இது மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக வந்து அரிஞ்சிக்கினேன். நம்ம தாளிப்பு முடிஞ்சு வாழைக்காய் போட்டவுடனே அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கணும். சிம் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் நம்ம நல்லா கலரி விடணும். போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாது. உப்பு வந்து நான் வாழைக்காய் வேகும் போதே சேர்த்துருக்கேன். அந்த உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகு ஜீரகம் பூண்டு சேர்த்து வாழைக்காய் செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கேஸ் டபுள் கை கால்லாம் பிடிக்கும், வாழைக்காய் சாப்பிட்டா கால் பிடிக்கும் கை பிடிக்கும் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து தேங்காய் வந்து 1/2 முடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதெல்லாம் சேர்த்துடலாம்.
தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு அடுப்பு எரியக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் நம்மளோட வாழைக்காய் பொடி மாதிரி முடிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி ஒரு கொத்து இப்படி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டான சூப்பரான நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.